கருணாகர சூரீந்திர குருவரிய பதாம்புஜாம் நவனீ தனட்டோத்தம் குரு பங்கி திருப்பாவையில் மூன்று முப்பதாம் பாசுரம் திருப்பாவையின் பலஸ்ருதியை கூறக்கூடிய இப்பாசுரத்தில் மூன்று விதமான மூன்றுக்களை வைத்திருக்கிறாள் ஆண்டாள் முதலிலே திருப்பாவையை சங்க தமிழ் மாலை என்று கொண்டாடுகிறாள் ஆண்டாள் சங்க தமிழ் மாலை என்றால் இயல் இசை நாடகம் என்கிற அழகிய அங்கங்கள் கொண்ட தமிழ் மொழியில் அமைக்கப்பட்ட மாலையாகிற இந்த பிரபந்தம் என்று பொருள் திருப்பாவையிலே இயல் இசை நாடகம் இவை அனைத்தையும் காண முடியும் அழகிய இயலுடன் அமைந்த இந்த பிரபந்தமானது இசையுடன் கூடியும் பாட முடிவதாக இருக்கிறது அதேபோல் நாடகங்களைக் கொண்ட காட்சிகள் பாசுரங்களாக அமைக்கப்பட்டுள்ளது நான்காம் பாசுரம் பதினைந்தாம் பாசுரம் இருபத்தி எட்டாம் பாசுரம் எல்லாமே நாடக வடிவமாகத்தான் அமைந்துள்ளது இப்படி முதல் மூன்றானது இயல் இசை நாடகம் என்பது இதற்கு மேலே திருப்பாவையில் முப்பது பாசுரங்கள் உண்டு முப்பதும் தப்பாமே என்று சொல்லுகிறாள் ஆண்டாள் இவ்விடத்தில் முப்பதிலே மூன்று பத்துக்கள் உண்டு அதனால் இது இரண்டாவது மூன்று மூன்றாவதாக மூன்று மங்களங்களை சொற்களாக வைத்திருக்கிறாள் ஆண்டாள் எப்படி முதல் பாசுரத்திலே மூன்று மங்களங்கள் இருந்தனவோ அதே போல கடைசி பாசுரத்திலேயும் மூன்று மங்கள சொற்கள் அவை என்ன என்ன என்று பார்த்தால் திங்கள் திருமுகத்து செல்வத் திருமாலால் என்று கூறினாள் ஆண்டாள் திங்கள் என்பது சந்திரனை குறிக்கும் சந்திரன் மங்களத்துக்கு அறிகுறி என்று பார்த்தோம் முன்னையே அதே போல திருமுகத்து என்கிற சப்தத்தை வைத்திருக்கிறாள் ஆண்டாள் திருபோல முகத்தை உடைய அவளுடைய தோழிகளும் சேர்ந்து இந்த பிரபந்தத்தை பாடினார்கள் என்று குறிப்பிடுகிறாள் திருபோல முகம் உடையவர்கள் திருவின் கட்டாட்சத்தை பெற்றவர்கள் என்றே இதற்கு பொருளாகும் இப்பேற்பட்ட திருவாகிர லக்ஷ்மி தேவி என்கிற மங்கள தேவத்தை இச்சொல்லினால் கூறப்படுகிறாள் இதற்கு மேலே செல்வத் திருமாலால் என்கிற சப்தத்தை வைத்திருக்கிறாள் ஆண்டாள் செல்வம் உடைய திருமால் செல்வமாகிற லக்ஷ்மியையே திருவையே தன்னிடத்தில் உள்ள மால் என்பதனால் மங்கள தேவதையான ஸ்ரீமன் நாராயணனை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள் இப்படி மூன்று மங்களங்கள் திருவாகிர லக்ஷ்மி தேவியுடன் சம்பந்தப்பட்ட மங்கள சொற்களாகவும் அமைந்துள்ளன முதலிலே திங்கள் என்பவன் திருவின் தம்பியாக ஆவான் அதேபோல போல திருமுகத்து என்கிற சப்தத்தினால் திருவின் கட்டாக்சத்தை பெற்ற பெண்களாவர்கள் அதற்கு மேலே செல்வத் திருமால் என்பவன் திருவின் கணவனாக ஆவான் இப்பேற்பட்ட மூன்று மங்கள சொற்களை உடைய இந்த பிரபந்தத்தை பற்றி மூன்றாவது மூன்றை கொண்டு தெரிவித்தாள் ஆண்டாள் எல்லாத்துக்கும் மேல இந்த பிரபந்தத்தை சொன்னால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்று பலஸ்ருதியை கூறுகிறாள் இப்பாசுரத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் திரு என்கிற சப்தமே இந்த பாசுரத்தில் மூணு தடவை வருகிறது திருமுகம் திருமால் திருவருள் என்று மூன்று திருக்கள் இப்பாசுரத்திலே உண்டு அதனாலேயே இந்த திருப்பாவையாகிற பிரபந்தம் எல்லா திருவருளையும் நமக்கு கொடுக்கும் என்பது உறுதி இது மங்களம் 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 என்று நமக்கு மங்களத்தை கொடுக்கும் என்று மூன்று முறை சொல்லி இந்த திருப்பாவையில் மூன்றை இப்பொழுது ஆண்டாள் அனுகிரகத்தினால் தலை